வேர்ல்டுல ரெண்டாவது பெரிய இடம் எடுத்துருமா? நிறைய பேய் போன இருக்கு அமௌண்ட்டுக்கு. இப்போ நம்ம வந்து பிச்சாவரம் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். அதாவது பிச்சாவரங்கிறது கிள்ளை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. இந்த கிள்ளையை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம். வெல்கம் டு கிள்ளை, தங்களை இனிதே வரவேற்கிறது. நம்ம வந்து பிச்சாவரம் வந்தாச்சுங்க. பிச்சாவரம் என்ட்ரன்ஸ் ஆனவங்க லெஃப்ட் சைடில் வந்து கார் பார்க்கிங்கும் இருக்கும், அது இல்லாமல் பூங்காவும் இருக்கும். ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்கும். டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து போட்டிங் போகணும். இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிச்சாவரத்தில் ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. தமிழ்நாடு வனத்துறையுடைய டிபார்ட்மெண்ட் போட்டிங்கும் இருக்குது, தமிழ்நாட்டுடைய டூரிசம் அதாவது தமிழ்நாடுடைய சுற்றுலாத்துறை அதோடைய டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ரெண்டுமே வேற வேற. நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு டூரிசத்துக்கு தான் போக போகிறோம். போட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து மோட்டர் போட்டும் இருக்கும், படகு சவாரியும் இருக்கும். நம்ம வந்து படகுல தான் போக போகிறோம். இப்போ நம்ம போட்டிங் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். போட்டிங்கை பொறுத்தளவுங்க தமிழ்நாடு டூரிசத்துடைய போட்டிங் வந்து ரோ போட்னு சொல்லுவாங்க, அதாவது துடுப்பு படகுன்னு சொல்லுவாங்க. ஒரு படகுக்கு 4 பேர் போகலாம், 400 ரூபாங்க. இன்னொரு இதில் வந்து 6 பேர் போகலாம், அது 600 ரூபா. பட் நீங்கள் வந்து 2 பேர் போனாலும் 4 பேர் போனாலும் ஃபிக்ஸ்டு ரேட் தான் சொல்லுவாங்க, 400 ரூபீஸ். 6 பேர் போகிறதுனா 600 ரூபீஸுங்க. இது இல்லாமல் மோட்டார் போட்டும் இருக்குது, அது வந்து 1850 ரூபாங்க, 10 பேர் வரையும் அதில் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு 870 ரூபாங்க, 40 நிமிஷத்துக்கு 1160 ரூபா, 60 நிமிஷத்துக்கு 1725 ரூபா, 90 நிமிஷத்துக்கு 2588 ரூபாங்க. இது 10 பேருக்கு. ஸோ வந்து இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எதில் போகலாம், எங்கே கூட்டமாக இருக்குது, எங்கே கூட்டம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து டிக்கெட் கவுண்டர் போய் டிக்கெட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஸ்லிப் கொடுப்பாங்க, நம்ம டிக்கெட் வாங்கினதுக்குரிய ஸ்லிப்புங்க. இதை பத்திரமா வச்சுக்கணும். இதை வந்து இங்கே வெளியிலேயே ரிசப்ஷனில் உட்காந்துருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து பெய்டுன்னு சொல்லிட்டு சீல் வாங்கிக்கிட்டு நமக்கு வந்து ஜாக்கெட் கொடுப்பாங்க. ஜாக்கெட் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டு ஜாக்கெட் வந்து நம்ம வியர் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக உள்ளே போகிறோம். உள்ளே போன உடனே இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இங்கே வந்து வனத்துறையிலேருந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் அவங்க தனியாக வாங்குறாங்க, அது ஒரு 10 ரூபா வருது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிச்சாவரத்துக்கு மக்கள் வந்து பல இடங்கள்லேருந்து வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க, ஃபாரின்லேருந்துலாம் வராங்க. வந்து படகு சவாரியில் உட்காந்தாச்சு, துடுப்பு போட்டாங்க, கிளம்பியாச்சு. அப்படியே பொறுமையாக பைய பைய போயிட்டு இருக்கோம். வேறு குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்க. மோட்டர் போட்டுடைய பாதை வேற, நம்ம துடுப்பு போட்டுடைய பாதை வேற. நம்ம வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே நிறைய ஆப்போசிட்ல போட்டு வரதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. போக போக உள்ள வந்து அந்த அகலம் வந்து குறுகிக்கிட்டே போகுதுங்க, அதுதான் இங்க வந்து சுவாரஸ்யம்னே சொல்லலாம். உள்ளுக்குள்ள போக போக வந்து பாதை வந்து ரொம்ப குறுகிட்டு போகுது. அந்த டைம்ல வந்து நம்ம படகுடைய வெளியிலலாம் கை வச்சிடக்கூடாது, வச்சுட்டோம்னா ஆப்போசிட்ல வர போட் வந்து நம்மளை இடிச்சிடும், கையில நசிக்கிறோம். ஸோ வந்து நீங்க போட்டிங் போகும்போது கைகளெல்லாம் உள்ள வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அடர்த்தியான சதுப்புநில காடுன்னு சொல்லலாம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்டில் அலையத்தி காடில் இது ரொம்ப ஒரு நெருடலான இடம்னு சொல்லலாம். ரொம்ப டார்க்காக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது, நல்லா பாருங்களாம். இது எல்லாமே வந்து இதனுடைய வேர்கள் தான். இந்த மரத்துடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மரத்துக்கு மரம் அதாவது
மண்ணுக்கு அடியிலையும் வேர் இருக்கும், மண்ணுக்கு மேலேயும் வேர் இருக்கும். ஆக்சிஜன் தட்டுப்பாடெலாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அந்த வேர் வந்து மேலேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பின்னல்கள்னால தான், நல்லா பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள், இங்கே கட்டுங்க, இவ்வளோ நெருக்கமான ஒரு பிணைப்புனால தான் மண் அரிமானத்தெல்லாம் தடுக்குது. மண் வந்து இந்த மலையிலலாம் சரியும் பாருங்கள், அந்த மாதிரிலாம் இங்கே வாய்ப்பே வராது. நல்ல கிருப்பாக இருக்கிறதுனால சுனாமி வேறு ஏதாவது புயல் பேரிடர் எது வந்தாலுமே இது ப்ரொடெக்ட் பண்ணுறது காரணமே இந்த மரத்தினுடைய வேர்கள் தான் முக்கிய காரணம்னு சொல்லலாம். இந்த இடம் மண்ணோட அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கொலக்கொலன்னு உலையும் கருமண் நிறைந்ததாக இருக்கும். காலெல்லாம் உள்ளே வச்சோம்னா வந்து உள்ளே மாட்டிக்கிற ஒரு அமைப்பில் தான் அந்த மண்ணே இருக்கும். இந்த வேர்கள் தான் முக்கிய காரணம் இந்த இயற்கை பேரிடர்களை வந்து மக்களை காப்பாற்றினதில். சுனாமிலேருந்து வந்து இந்த பகுதி, ஏதாவது முட்டுக்கூடா தமிழ்நாட்டில் வந்து முட்டுக்கூடா மிம்மிச்சல் அதிரம்பட்டினம் இந்த பிச்சாவரம் இது போன்ற பகுதிகள்லாம் வந்து சுனாமியில் கொஞ்சம் வந்து எஸ்கேப் ஆனுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு காரணமே இந்த மரத்தினுடைய வேர்கள் தான் முக்கியமாக சொல்லணும். இந்த மேங்குரூவ் ஃபாரஸ்டில் வந்து இந்த அலையத்தி மரங்கள் வந்து பல வகை இருக்குது. 60 மேற்பட்ட மரம், அதாவது இதில் வகைகள்னு சொல்லலாம். குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் 19 வகையான மரங்கள் இங்கே வந்து இருக்குது. இந்த 19 நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சில மரங்கள்னு சொல்லலாங்க. இந்த மரத்தினுடைய பேர்கள்லாம் வந்து வித்தியாசமான பேர்கள் இருக்கும், நம்ம வீடியோவில் அந்த பேர்கள் முடிஞ்சால் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த மரத்தோட பேர் என்ன சொன்னீங்க? சொரப்புண்ணை. சொரப்புண்ணை வேற ஏதாவது இருக்காங்க? கண்டம், தில்லம், விடுதலம், காக்கண்ட மரம், பாலமரம், நெச்சிட்டம், இந்த மாதிரி தில்லை பாருங்க. வரிசையாக சொல்கிறாங்க, நமக்கு அந்த பேரை திருப்பி சொல்கிறது சிரமமாக இருக்குது, அவ்வளோ வகையான மரம் இருக்குது. அந்த தில்லைன்னு சொல்கிறது தான் சிதம்பரம் நடராஜருடைய விருட்சமாக பல தலை விருட்ச மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரம் இங்கே இருக்குது, நமக்கு வந்து அண்ணன் காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். வேறு இதில் வந்து இந்த மாதிரி சுரங்கம் டனல் வழியாக ஒரு 4000 இருக்காண்ணே? 3000-4000 சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? 5000 தாண்டிடுச்சுங்களா? பாருங்கள், 5000 அளவு சுரங்க பாதைகள் இருக்கிற மாதிரி இந்த வாக்கியாளர்கள் இருக்குன்னா, அதனால தான் நம்ம வந்து இந்த பிச்சாவரத்தை உலகத்தில் 2வது இடத்துல குறிப்பிடுறாங்க. வேர்ல்டில் 2வதுன்னு சொல்கிறோன்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இவ்வளோ ஒரு பொக்கிஷங்களை நம்ம வந்து பார்க்காம இருக்கிறோம். அந்த இப்போ பார்த்துட்டு இருக்கு பாருங்கள், அதான் தில்லை மரமும். இதுதான் பால் வரும், கண்ணில் போட்டால் வெந்துடும், மேலே போட்டால் காயமாகும். ஓஹோ, அதான் தில்லை மரம் பேர். கண்ணில் பட்டால் கண்ணே போயிடுமாங்க. அந்த செடியில் வந்து பால் வரும், இந்த பால் கண்ணில் பட்டால் வந்து அவ்வளோ பாய்சன்னு சொல்கிறாங்க. அது மூலிகை இருக்குது. உம்மிரின்னு ஒரு செடி இருக்குது, அதை பறித்து வெள்ளை துணியில் வச்சு கசைச்சு அந்த சாரை ஊற்றுனோம்னா பால் எடுத்துடும். ஓ, அதுக்கு மாற்று மாற்று மரம் இருக்குது. இது அங்கே இருக்குது. எந்த இதுன்னு காட்டுறோம், காட்டுறோம், அங்கே போ. சரி சரி. தமிழ்நாட்டில் இது போன்ற காடுகளெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்து பல உயிரினங்கள் வந்து இந்த பகுதியில் உயிர் வாழ்கிறதுக்கு இந்த சதுப்பு நில காடு தான் ஒரு முக்கியத்துவமாக இருக்குது. நல்லா செடியை பாருங்களேன், நண்டு நண்டு ஆ, இங்கே பாருப்பா அந்த இது மூலிகை, அந்த கண்ணில் இங்கே இங்கே இருக்கு இருக்கு. உயிரினம்னா என்னென்னலாம் இருக்குன்னு சொன்னீங்களா? நரி ஏதோ சொன்னீங்களா? நீர் நாய், நரி, காட்டுப்புண்ணு இருக்கு. ஆ, இங்கே நீர் நாய் இருக்கான், ஓ நரி இருக்கான், அதாவது காட்டுப்பூனை. காட்டுப்பூனை மற்ற மிருகங்கள் இதில் வாழ முடியாது. உப்பு தண்ணி பேக்வாட், கடல் தண்ணி பேக்வாட். ஓஹோ, பேக்வாட்ரு. ஒரு தண்ணி இது 6 மணி நேரம் ஏறும், 6 மணி நேரம் ஏறும். இந்த இந்த இடத்துக்கு வந்து முக்கியமே அதான், 6 மணி நேரம் தண்ணி உள்ளே வருமா, 6 மணி நேரம் வெளில போகுமா, அந்த அமைப்பில் தான் அந்த இடத்துல நீர் வந்து எப்பயுமே இருக்கும். ஒரு நிலையான அளவுக்கு இருக்காதான். ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி இருக்குமா, 5 அடி இருக்குமா? 2 அடி தான் இப்போ இப்போ நம்ம இருக்கிற இடம் 2 அடி. இது வந்து தண்ணி ஏறவும் செய்யுமா இறங்கவும் செய்யுமா, கீழே விழுந்துட்டா பயந்துருவோம், ஐயோ காப்பாற்ற முடியாதுங்கிற அளவுக்கு வேணா, ஆனால் கீழே விழுந்தீங்கன்னா உள்ள இருக்கும். இந்த இடத்துல முக்கியமாக ஆழம் இல்லாத ஒரு பகுதின்னு சொல்லணும். அப்படியே கொடுக்குறோம்ல, வீடியோ இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி. ஹலோ, கொகை உள்ள போற மாதிரி ஒரு ஃபீல். எப்படி இந்த இடத்துல யாராவது தனியா வந்தீங்கன்னா அப்பதான் தெரியும் இதோடைய எந்த அளவுக்கு இருக்கும். இதோட ஒண்ணு தெரியலீங்க, நிறைய பேய் போன எடுக்கலாம் மட்டுக்கு.
இதுதான் வந்து லெவல் டெஸ்டிங் மீட்டர். இப்போ இது எவ்வளோ ஆழம் இருக்குன்னு நம்ம இதை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். தொட்டுட்டேன் இந்த லெவல் இருக்கு. தண்ணியை பார்த்தீங்களா, இது கொஞ்சம் ஆழமாக இருக்கு. இதில் வந்து ரெண்டு டைப்பான படகு இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று மோட்ரு போட்டு, இன்னொன்று ரோ போட்டுன்னு சொல்லுவாங்க. துடுப்பு போட்டு, நம்ம துடுப்பு போட்டு தான் போயிட்டுருக்கோம். மோட்ரு போட்டுக்குரிய பாதை வேறு பாதை. இந்த பாதை வந்து ஒன்லி ஃபார் துடுப்பு போட்டுக்கு மட்டும்தான். மோட்ரு போட்டில் போகிறவங்களுக்கு சார்ஜஸும் அதிகமாகும். அது வேறு ஒரு ரூட்டான். ஏன்னா இங்கே வந்து ஒரு 4000 வழிப்பாதைகள் இருக்காட்டுக்கு. அதனால் வந்து எல்லா பாதையிலும் போக முடியாது. இருந்தாலும் வந்து குறிப்பிட்ட பாதைகள் வந்து பிரித்து விட்ருக்காங்க. இங்கே வனத்துறையும் தமிழ்நாடு அரசு ரெண்டுமே, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வனத்துறை தனியாக அங்கே நிர்வாகம் பண்ணுறதுனால வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் இந்த இடம் முழுக்கும் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், மோட்டர் போட்டு சவுண்டு கேட்கும். நம்ம வந்து நம்மளுடைய சுற்றுலா இடங்களெல்லாம் ஓரளவு பார்த்துட்டோம். அதாவது பிச்சாவரத்தில் நம்ம வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய இடத்தெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரிட்டர்ன் வந்துட்ருக்கோம். ரிட்டர்ன் வந்து இடையில தான் மோட்டர் போட்டே பார்க்க முடியுது. ஏன்னா மோட்டர் போட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அது எங்கிட்டு போகுதுன்னே தெரியல. பட் வந்து நீங்கள் வந்து அமைதியாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னா உங்களுக்கு துடுப்பு தான் பெஸ்ட்டு. ரெண்டாவது துடுப்பு அவங்க உழைக்கிறாங்க பாருங்கள், அந்த உழைப்புக்குன்னு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். ஃபுல்லும் வந்து எனர்ஜி இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஆம் பவர் இருந்தால் தான் நம்ம துடுப்பு போட்டு போக முடியும். இல்லைன்னா ரொம்ப பாதியிலே நின்று போகிறது தான். I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't here yet. Damn, 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 that makes me happy, oh. நம்மளுடைய பிச்சாவரம் போட்டிங் முடிஞ்சிச்சு. த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வித்தியாசமான இடங்கள்னு சொல்லலாம். இந்த மரங்கள்லாம் வந்து எப்படி வளர்ந்து போகணும்னு நேரில் போய் நீங்கள் அதை தொட்டு பார்த்து இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடய வளர்ச்சி, அதோடைய அமைப்புகள்லாம் நமக்கு புரிய வரும். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ட்ரிப்பை முடித்து காட்டோம். அடுத்து வந்து ஒரு வாட்ச் டவரு குழந்தைங்கள பார்த்துருக்கு, அதையும் சுற்றி காட்டும். பாருங்கள், கண்டிப்பாக பிச்சாவரத்துக்கு வரலாம். அந்தளவுக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய இடம் தான் உலகத்திலே. ரெண்டாவது இடங்கும் போது நம்ம வந்து பார்க்கறதுக்கு போல தப்பு இல்லாத நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நம்மளாம் பெருமை. கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிச்சாவரத்துக்கு அவசியம் வாங்க. இந்த அலையத்தி காடை வந்து இப்போ வந்து மாச் டவர்லேருந்து பார்த்துட்ருக்கோம். மேலேருந்து பார்க்கவும் அழகாக தான் இருக்குது. உள்ளும் மரங்கள் அடர்ந்த புதர்களாக இருக்குது. ஒரு மோட்டர் போட்டு வருது பாருங்க. ஃபைன். எப்பயுமே வந்து வீக் டேஸ், அதாவது வீக் டேஸில் ஓரளவு கூட்டம் கம்மியாக இருக்கும். வீக்கெண்டு சாட்டர்டே சண்டேன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். எப்படி இருந்தாலுமே நீங்கள் ஒரு 12 மணிக்கு உள்ளார வந்துட்டிங்கன்னா ஓரளவு வந்து கூட்டத்துலேருந்து தப்பிக்கலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு போட்டு கிடைக்காது, டிக்கெட் கிடைக்காது. பிச்சாவரத்தில் ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே வந்து கவர்மெண்ட் ஹோட்டல் இருக்குங்க, தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா டபுள் ரூமுக்கு வந்து 1250 ரூபா தான். ஓரளவு நீட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, பிச்சாவரத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சீ ஃபுட்டை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா டேஸ்டியாக கொடுக்குறாங்க, பல ஐட்டம் இருக்குது. இங்கே வந்து ஒரு 5-6 கடை இருக்குது. வரும்போதே அவங்க வந்து நம்ம பிளாக் பண்ணி கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து டூர் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு போட்டிங்கெலாம் போயிட்டு வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. எல்லா ஃபுட் ஐட்டமும் கிடைக்கிது, ஃப்ரெஷ்ஷாகவும் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பிச்சாவரம் வந்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும். நம்ம சேனலில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பிச்சாவரத்தை பற்றி கவர் பண்ணிக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்கள் பிச்சாவரம் வரத்துக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.